Hi, hello guys, ellarkum vanakkam, welcome and welcome back to High Universe YouTube channel. Ellarkum iniya maattu pongal nalvaalthukal. So iniki nama channel la paaka irukirathu easy and simple ana ore captcha typing application dam. So idha padina details nama simple short and sweet ah vandu complete pannidalam. And video ku poradhukku munadi nama channel la subscribe panna and idhu varaikkum support pannite irukra ella friends and family ku manamarna nandrigalai therivichukiren. So continuous ah idhe maadhiri ungaloda support eppovume vandu kuduthukitte irunga and innikku nama paaka irukra inda application pathina without investment application. So inda application ah free ah neenga evlo neram vedalum oru naaliki vandu use panikalam and inda application ah use pandradhukku unga kaiyila ore oru mobile phone mattume podumanadhu da. So idha pathina full details ayum idha eppadi neenga work pannalam appingadhayum payment proof ellathayume nama paakalam. So first description la ulla link ah neenga press panniteenga appadina direct ah ungalku play store ku pogum. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஷோவாகும். இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ வித் கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டைரெக்டாக நீங்கள் கூகுள் வழியாகவே வந்து இதில் வந்து சைன்இன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து உங்களோட பேடிஎம் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ரெஃபரல் கோடு உங்களுக்கு ஆப்ஷனல் தான், ஓகேங்களா? ஸோ அதை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, பேடிஎம் நம்பர் மட்டும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ மேலே நோட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தீஸ் டீட்டெயில்ஸ் கேன் பி சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இதில் கொடுக்குற பேடிஎம் நம்பரை உங்களால் அகெயின் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க, பிகாஸ் நீங்கள் பேமெண்ட்டை வித்ராவல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இந்த இடத்துலேயே ஏற்றுவாங்க. அதனால் கரெக்டான பேடிஎம் நம்பரை கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு சிம்பிளான மெத்தட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணாலே போதும், பேமெண்ட்டை நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஷ்போர்டில் வந்து என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம பேமெண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த பேமெண்ட் ப்ரூஃப் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற கேப்சர் டைப்பிங் அப்ளிகேஷன் மூலமாக எடுத்தது தான். ஸோ 5 rupees வந்து வித்ட்ராவல் பண்ணி எடுத்திருக்கோம். இது ஜஸ்ட் டெமோக்காக தான் வந்து எடுத்தோம். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் வித்ட்ராவல் ஜஸ்ட் 2 rupees மட்டும்தான். எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் வித்ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் நேம்லேயே தான் நமக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணுவாங்க அண்ட் பேமெண்ட் ரிசீவ்டான டேட் அண்ட் டைமை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நிச்சயமாக இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பேமெண்ட்டை ஈஸியாக வந்து எடுக்க முடியும். ஸோ நல்லாவே வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி இதில் கொடுத்துருக்கிற டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷோவாகுது பாருங்கள். ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளை கூப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் டெலிகிராம் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களே. ஸோ ஸ்டார்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் வந்து ஷோவாகும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கூப்பன் கோட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அதில் வந்து சாட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கூப்பன் கோடு எடுத்துகிட்டு இந்த இடத்துல போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சில பேடிஎம் கேஷ் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான நிறைய விதமான லேட்டஸ்ட்டான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெய்லி ரிவார்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெய்லி ரிவார்டை ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா 10 coin வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஆட் வந்து ஷோவாகும். ஒரு 5 to 15 seconds வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட வாலெட்டில் ஆட் பண்ணிவிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி உங்களுக்கு டெய்லி ரிவார்டில் பேமெண்ட் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் வந்து லாகின் பண்ணி உங்கள் பேமெண்ட் ஏர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா கேப்சர் டைப்பிங், இதில் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 30 தடவை வந்து கேப்சர் டைப் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து கேப்சர் டைப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 3 times. இப்போ பேலன்ஸ் இருக்கிற கேப்சாவை பார்த்து டைப் பண்ணியாச்சும். ஸோ கேப்சா வந்து மேட்ச்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்தவுடனே ஒரு சின்ன ஆட் வந்து ஷோவாகும். இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கேப்சாக்கு எவ்வளோ பேமெண்ட் வந்து ஷோவாகுது அப்படிங்கிறதையும் நம்ம ஒன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதில் கொடுக்குற கேப்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பார்த்து டைப்பிங் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை, ஓகேங்களா? இப்போ எனக்கு 25 coin வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் கேப்சா வந்து டைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேப்சர் டைப் பண்ணும்போது உங்களுக்கு கேபிட்டல் லெட்டர் அப்புறம் ஸ்மால் லெட்டர் அப்புறம் நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிக்சர்ட் ஆகி தான் வரும், ஓகேங்களா? ஸோ அதை கவனமாக நீங்கள் பார்த்து டைப் பண்ணுங்கள். அதாவது
கேபிட்டல் லெட்டரா ஸ்மால் லெட்டரா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பார்த்து டைப் பண்ணிங்கனாலே போதும். கேப்சா மேட்ச்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் உங்களுக்கு அகைன் வந்து கேப்சா வந்து ஷோ ஆகுது பாருங்கள். திருப்பியும் அதே மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெய்லியும் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வரக்கூடிய கேப்சர்ஸை நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கான மணியை வந்து ஏர்ன் பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதான், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 times வந்து நம்ம சிக்ஸ் டைம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே இந்த கேப்சா ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ மற்ற ஏதாவது ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்புறம் கூட பண்ணிக்கலாம் சரிங்களா. அது கரெக்டாக நீங்கள் பார்த்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அதுக்கான பேமெண்ட் வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த கேப்சாவை டைப் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு நாளைக்கு 30 captcha தான் உங்களுக்கு இருக்கும். சம்டைம்ஸ் ஊழலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 captcha டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சில அப்ளிகேஷனை ஊழலை இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து வரக்கூடிய கேப்சர்ஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். அவ்வளோதான், இதே மாதிரி பேலன்ஸ் எல்லாமே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம பேக் வந்துக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு டோட்டலாக வந்து 10 scratch card வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் இதில் ஸ்க்ராட்ச் பண்ணலாம். ஸ்க்ராட்ச் வந்து மேட்ச்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ நமக்கு எவ்வளோ பேமெண்ட் வந்து ஆட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் உங்கள் லக்குக்கு ஏற்ற மாதிரியான பாயிண்ட்ஸ் தான் வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ நம்மளால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. மினிமம் நமக்கு 1 மேக்ஸிமம் 100 to 1000 வரைக்கும் நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ வேணாலும் வந்து ஆட் ஆகலாம் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 30 coin வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. திருப்பியும் நம்ம செகண்டாக ஒரு தடவை ஸ்க்ராட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களால் ஏர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பேமெண்ட்டை வித்ராவல் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து நீங்கள் கேப்சாவை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வித்ரா வந்து உங்களால் ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் 30 அதில் கொடுத்துருக்கிற வித்ராவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணுறது ஈஸி தான். ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களோட பேடிஎம் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டண்ட்டாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம 3 times கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் எல்லா டைமும் இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணி இதுக்கான மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம இதில் கேப்சா கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஸ்க்ராட்ச் கார்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலாக கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 task மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜாயின் டெலிகிராம் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து டெலிகிராமை ஜாயின் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தாச்சு. ஸோ அதே மாதிரி சப்போஸ் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னா யூடியூப்பில் போயிட்டு அவங்க காட்டக்கூடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. அண்ட் டாப்பில் இருக்கிற இந்த 3 dots ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷேர் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து ஷேர் பண்ணணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்க சான்சஸ் நிறையவே வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கான வித்ராவல் அமௌண்ட்டும் ஈஸியாக ரீச் பண்ண முடியும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் பேமெண்ட்டை இப்போ நீங்கள் வித்ராவல் பண்ணணும் அப்படின்னா ஸோ டாப்பில் இருக்கிற வேலட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கேப்சா நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்க பாருங்கள். ஆல் கேப்சா மஸ்ட் பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் பே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் இந்த கேப்சாவில் 30 உங்களுக்கு இருக்கும். இதை ஃபுல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாதான் வித்ராவல் பண்ண முடியும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மினிமம் வித்ராவல் அமௌண்ட் ஜஸ்ட் 2 rupees தான். 400 coins ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா 2 rupees நீங்கள் வித்ராவல் பண்ணலாம். அப் டு உங்களால் 100 rupees வரைக்கும் வித்ராவல் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் இந்த கேப்சாவை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 400 coins சேர்ந்துடும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக வித்ராவல் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பேமெண்ட் அடுத்த செகண்டே வந்து கிடைக்கும். நிச்சயமாக இந்த கேப்சா டைப்பிங் அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய பேமெண்ட் ப்ரூஃபை டெலிகிராமில் ஷோ பண்ணுறேன், மறக்காமல் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.